அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஓவரால் வியூ பார்க்க போகிறோம், ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சாப்டர் வைஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய சாட்சியல் சட்டம் 1872, இதில் வந்து மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 167 செக்ஷன்ஸ் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா பிரிவுகள் வந்து 167 பிரிவுகள் இருக்குது. சாப்டர் 11 சாப்டர்ஸ், அத்தியாயம் 11 அத்தியாயங்கள் இருக்குது. இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இந்திய சாட்சியல் சட்டம் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1872 அப்போ தான் வந்து இந்திய சாட்சியல் சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திய சாட்சியல் சட்டம் வந்து எங்கே பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரிங்களாக இந்திய எல்லைகள் உள்ள அனைத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்லேருந்து ஜம்மு காஷ்மீரும் ஆட் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா எல்லைகளுக்குமே வந்து இந்திய சாட்சியல் சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே என்னென்ன ஆக்ட் வரும், அதாவது எந்தெந்த ஆக்டில் வரதை நம்ம எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்திய ஒப்பந்த சட்டம், அது பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வரதெல்லாம் வந்து இந்திய சாட்சியல் சட்டத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஆக்ட் வந்து எதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது சிறப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ சட்டம், கடற்படை சட்டம், இந்தமாரி ஸ்பெஷலாக இருக்கிற ஆக்டுக்கெலாம் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்திங்கன்னா ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட் இருக்குது. இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடர்புடைய சங்கதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1, 2 இது ரெண்டுமே வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்டில் வரும். இது செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 6 55, பிரிவு 6 55 வரலையும் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட், தொடர்புடைய சங்கதிகள் பார்ட் 1 இருக்குது. பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஆன் ப்ரூஃப், நிரூபித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 56 100 வரலையும் பிரிவு 56 100 வரலையும் நிரூபித்தல் கீழே வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3-6 அத்தியாயம் 3-6 வரலையும் பார்ட் 2 அடங்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்சியம் தாக்கல் செய்தல், அதன் விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்ட் 3 வரும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 7-11 வரலையும் வரும், அதாவது அத்தியாயம் 7-11 வரலையும் பார்ட் 3 கீழே வரும். இதுக்கு கீழே எந்தெந்த செக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 101-167 வரலையும் பிரிவு 101-167 வரலையும் பார்ட் 3 அடங்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட ஓவரால் வியூ. அடுத்தடுத்த வீடியோவில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை சாப்டர் வைஸாக பார்க்கலாம். இதில் சாப்டர் வைஸாக பார்க்கணுன்னா டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸ் இருக்குது, இதேமாரி நிறைய தலைப்புகள் உள்ளே இருக்குது. யாரெல்லாம் எவிடன்ஸாக ஆட் பண்ணலாம், யாரை விசாரணைக்கு கூப்பிட்டு போகலாம், யாரை விசாரணைக்கு கூப்பிட்டு போக முடியாது அப்படின்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸை நான் PDF கன்வெர்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே லாலுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.